காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. என்ன சார் எடைக்கு போட வந்தீங்களா? ஒரே மாதிரி உடை போட்டு வந்தது எடைக்கு போட்டதுக்குல்ல, இன்னைக்கு வந்திருக்காரே அவரை இடம் போடுறதுக்கு. ஓ எஸ், அதாவது எல்லா புக்ஸையும் நான் வந்து படிச்சுட்டேன், எல்லாத்தையுமே வந்து பார்த்தா இன்வெஸ்டிகேஷன் அதை வந்து பண்ணுறவங்களை பற்றி தான் போட்டிருக்கு. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் அதுக்காகவே வாழ்ற ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. இவருடைய முதல் படம் சிதம்பர ரகசியம், இவரை பற்றி பேசுறது ரொம்ப அவசியம். இவருடைய படத்தோட பேர் ஊமை விழிகள், ஆனால் இவர் உண்மை விழிகள் பேசும் பல மொழிகள். மண்ணுக்கடியில் வைரம், யாராலுமே மறக்க முடியாது இவரோட உயரம். லெட்ஸ் வெல்கம் அருண் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அண்ட் இவர் கூட இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க, இவங்களை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம். இவங்க கன்னத்துல விழும் குழி, இவங்க கூட நடிச்சது புலி. கேமராக்கு முன்னாடி இவங்க ஆக்டர், லாக்டவுன்ல இவங்க ஓட்டினாங்க டிராக்டர். சோ லெட்ஸ் வெல்கம் அருண் பாண்டியன் சார் அண்ட் கீர்த்தி பாண்டியன் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ் ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஒண்ணா வச்சு பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எஸ் அண்ட் அருண் பாண்டியன் சார் கிட்ட எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிற நினைக்கிற விஷயம் தான் சார், இத்தனை ஆண்டுகள் எங்க போனீங்க, எதனால நீங்க வந்து திரையில வரவே இல்லை? கரெக்ட் தான். ஒரு ஆயிடுச்சு, ஆக்சுவல் படங்கள் பார்த்தோம்னா ஒரு 18 இயர்ஸ் பேக் தான் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ தான் நடுவில் ஒரு சின்ன சின்ன ரோலு, அது யாரோட கம்பல்ஷன் அதனால் பண்ணியிருப்பேன். பட் முழுசாக ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் சினிமா விட்டு எங்கேயும் போகல, இதே சினிமாக்குள்ளே தான். வேறு வேறு டைமென்ஷன், வேறு வேறு பரிணாமங்கள். As a script writer, then producer, distributor, finance. So, அதே லிங்க்ல அப்படியே இருந்திருக்கேன். திரைக்கு வர்றது ஆஃப்டர் 18 இயர்ஸ், அதுவும் வந்தது காரணமே இந்த கதை தான். ஓகே. ஸோ அருண் பாண்டியன் இஸ் பேக் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுனில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, நிறைய வீடியோஸ் பண்ணாங்க, குக்கிங்லாம் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் வந்து டிராக்டர் எடுத்துகிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. விவசாயத்தின் மீது உங்களுக்கு ஆர்வம் எப்போ வந்துச்சு? ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் இந்த லாக்டவுன் அப்போ தான், ஒரு ஒன் டே முன்னாடி தான் கிளம்பணும். அப்பா வந்து சரி ஊருக்கு போயிடலாம், திருநெல்வேலி போயிடலாம் அப்படின்னாரு. சொந்த ஊர் திருநெல்வேலி தான். ஓகே. ஸோ அங்கே போன பிறகு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி அவ்வளோ டைம் இருக்குது, லேண்ட் இருக்குது, நாம்ப இருக்கோம், டிராக்டர் இருக்குது, ஜேசிபி இருக்குது, பண்ணலாமே ஏதாவதுன்னு அப்பா, நான், சித்தப்பா, என் தம்பி, ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் அது விவசாயம். அதுக்கும் மேலே அங்கே ரோடெல்லாம் கட்டணும் உள்ளேயே. லேண்டு நிறைய லேண்டு இருக்கு. ஸோ அந்த லேண்டில் லேண்ட்ஸ்கேப்பிங் நிறைய பண்ணோம். சரி இந்த சைடு வந்து ஒரு சின்ன பாண்ட் மாதிரி கட்டி எல்லா டைம் இருந்ததுனால. ஸோ அண்ட் ப்ளஸ் வி கான்ட் ஹையர் பீப்புள் அந்த டைமில், இந்த லாக்டவுனில். ஸோ நாங்கள் மட்டும்தான் அந்த இறங்கி வேலை பண்ணணும். ஸோ அப்படி ஆரம்பித்து விவசாயமும் ஆரம்பித்து ரொம்ப பிடிச்சி போச்சு. சூப்பர். அந்த விவசாயத்து மேலே நீங்கள் ரெண்டு பேரும் கொண்ட அந்த காதல், அதுக்காக எங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக தேங்க்யூ. எஸ் அழகான நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அண்ட் சார் அப்பா பத்தி எல்லாருக்குமே தெரியும், ஒரு சூப்பர் ஹிட் படங்கள் நிறைய கொடுத்துருக்காரு 80s 90s. ஸோ நீங்க ஸ்டார் கிட், ஸோ சின்ன வயசுல இருந்தே நடிப்புல வரணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததா, இல்ல எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஆர்வம்? சின்ன வயசுல இருந்தே பெர்ஃபார்ம் பண்ற ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து டான்ஸ் தான். ஸோ சால்சா பேலே எல்லாம் கத்துக்கிட்டேன். ஸோ அப்படியே போக போக ஸ்டேஜில் ஸ்கூலில் பெர்ஃபார்ம் பண்ணேன், அந்த மாதிரி தான் இருந்தது. பட் நடிப்புன்றது வந்து அதை முறையாக கற்றுக்கணும், அது முறையாக கற்றுக்கிறத விட அந்த ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தான் நான் வந்து மேடை நாடகமெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அங்கேருந்து அப்படியே ஆப்வியஸ்லி எனக்கு ஆன்ஸ்க்ரீன் ஆசை இருந்ததா செய்த, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஆசை தான். ஸோ நான் ட்ரை பண்ணேன், அந்த ஒரு ஜேர்னி தான் எடுத்திருந்தேன் நான். ஓகே சூப்பர். அண்ட் ஆஸ் அ ஆக்டரா நீங்க சொல்லுங்க, அவங்க எப்படி நடிக்கிறாங்க? என்னோட நல்லாவே நடிக்கிறேன். இல்லை அப்படி இல்லை, அந்த கேரக்டர் யங்ஸ்டர்னால மெமரி ஜாஸ்தி இருக்கும். நமக்கு தான் நிறைய கரப்ஷன் ஆயிடுச்சு மைண்டில், 1008 விஷயம் ஓடிட்டு இருக்கேன். பட் இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஐ கேன் ஹோல்ட் இட். இதுக்கு முன்னால் நான் பண்ண படங்களுக்கும் இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கும். அதுக்கு டைரக்டர் கோகுலும் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அண்டு நமக்குள்ள ஒரு நடிகன் இருக்கான், அது சரியாக வராதனால அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. இனிமேல் பண்ணுற எந்த கதையாக இருந்தாலும்
நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வீக்கப் போட்டு மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். என்ன நம்ம தோற்றம் இருக்கோ அதில் வேணால் கொஞ்சம் இந்த சேவி பண்ணுறது மீசை வைக்கிறது அது வேணால் செய்யலாம். பட் அதுக்காக நான் தான் யூத்துன்னு பண்ணி பண்ணவே மாட்டேன். அதெல்லாம் ஆக்சுவலி உங்களுக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். இன்னுமே அதே அந்த கரிஸ்மாவோட அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே. அண்ட் அன்பிற்கினியால் அந்த டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருந்தது. ஒரு ட்ரெய்லரில் அவ்வளோ மாற்றங்கள் வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு அப்பா, ஒரு அழகான ஒரு பொண்ணு. ட்ரெய்லர் முடியும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு த்ரில்லர் மூவி ரேஞ்சுக்கு அந்த எஃபெக்ட் இருந்தது. ஸோ அந்த திரைப்படம் பற்றி நீங்களே சொல்லுங்கள். படமே அப்படி தான் இருக்கும். ஆ, படமே அது என்னென்னா ஒரு அன்பான படம். ஒரு ஃபாதர் டாக்டருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப், எப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதே அது ஒரு நடுவில் சின்ன த்ரில்லர் இஷ்யூ இருக்கும். பட் எந்த ஒரு பொண்ணும் ஒரு அப்பாவும் பொண்ணு பெற்ற அப்பா படம் பார்த்துட்டாங்கன்னா அப்படியே ஆனந்த கண்ணீரோடு தான் வரணும். அது உறுதியாக இருக்கு. அது எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. அண்ட் கீர்த்தி கிட்ட ரொம்ப நேரமாக கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தா, அருண் பாண்டியன் சார் வந்து நாங்கள் நிறைய படங்களை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். உங்களுக்கு சாரோட படங்களில் ரொம்ப பிடிச்ச ஒரு படம்னா அது என்ன படம்? ஆக்சுவலி ரெண்டு படம் இருக்கு. ஒன்று இணைந்த கைகள். ஓகே. இன்னொன்று அசுரன். இன்னொன்று ஓகே அசுரன். ஓ, ஏன் எதனால? அசுரன்ல வந்து அந்த ஹோல் ஏலியன் கான்செப்ட் அண்ட் பயங்கர ஃபைட். எனக்கு ஃபைட்டுனா ரொம்ப பிடிக்கும். வயலன்ஸ் கொஞ்சம் பார்ப்பேன். ஆமாம், ஏன்னா அப்பா சின்ன வயசுலேருந்து அதை பார்த்ததுனால பயங்கர ஒரு ஃபேசினேஷன் இந்த அடிச்சு அந்த மாதிரி வயலன்ஸ் எல்லாம் பார்க்கறதுல. ஸோ அதனால தான் லாஸ்ட் வீக் ராம்கே சார் வந்திருந்தாரு. ஸோ திரும்ப நாங்கள் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். சொல்லுங்கள் சார், எப்படி ஷார்ட் பண்ணீங்க சார் இந்த ராம்கே? லாஸ்ட் வீக் வந்தாங்க. ஆமாம். எதை ஷூட் பண்ணது? நம்ம இணைந்த கைகளோட. அது அதெல்லாம் இப்போ பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த ஹைட்லேருந்து கீழே பார்த்தா எங்கே பாறை எங்கே தண்ணின்னு தெரியாது. கீழே இருந்து யாராவது அப்படி ஒரு தண்ணி எங்கே இருக்கோ போட்டால் தான் நம்ம மேலேருந்து குதிக்க முடியும். அப்போ டூ பீப்புளெலாம் கூட அப்போ ஆளை விடுங்க பஸ் சாமின்னாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ கலை தாகம் உள்ளே ஓடிட்டு இருக்கனால அதெல்லாம் நம்ம அந்த டைமில் பண்ணிட்டோம். இப்போ நினச்சி பார்த்தா கூட கஷ்டம்தான். இப்போல்லாம் நிறைய டெக்னாலஜி இருக்குது. அதை வச்சுட்டு சிஜியில் ப்ளூ மேட்டு, க்ரீன் மேட்டு, எல்லோ மேட்டுன்னு எதோ பண்ணிவிட்டு தே கேன் மேனேஜ். பட் அதெல்லாம் அப்போ மேனேஜ் பண்ண முடியாது. ஃபிசிக்கல்லாம் நாங்கள் தொங்கியே ஆகணும். ஃபிசிக்கலாக அந்த இடத்துல கீழே தொங்கியே ஆகணும். மலை ஏறணும்னா ஃபிசிக்கலாக ஏறியே ஆகணும். திட்டுவானே ராம்கி, நீ பாட்டி ஏறிட்டே இருக்க அப்படின்னு பின்ன திட்டிகிட்டு இருப்பான். நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால வி குட் மேனேஜ். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு உங்களுக்கு ஒரு சில டெஸ்ட்டை நாங்கள் வைக்க போகிறோம். அதாவது எந்த அளவுக்கு ஃபாதர் வந்து பொண்ணை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் பொண்ணு உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க அதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஏதாவது அவார்டு அவார்டு தருவீங்களா? ஆ, அஃப்கோர்ஸ். நிகழ்ச்சியோட இறுதியில் ஒரு முக்கியமான அவார்டு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ என்னென்னா ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன். அந்த கேள்வி வந்து பொதுவான கேள்வி. ஃபார் என் எக்ஸாம்பிள், பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன்னா அவங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு நீங்கள் தரணும், உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு நீங்கள் தரணும். ஓகே. ஸோ கேள்விகள் பொதுவாக இருக்கணும், ஆன்சர் வந்து அவங்களோட ஆன்சர், நீங்கள் வந்து அவங்களோட ஆன்சர். ஓகே. எஸ். ஓகே. ஸோ கொஞ்சம் ஈஸியான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். லாஸ்ட்டு 3 digits of mobile number. Last 3 digits of mobile number. Oh, avanga number. Avangaloda number neenga edanum. Full number e poludam. Appa appa, yen full number la podaling. Full number TV la therinja. Appa. Sir, indha mari oru father irundha. Irundha nadakka. Illa enakku edha chaamanjirukku mennu paathen. Okay. Ready ah? So appa udaya mobile number enna neenga solunga. Last 3 digits. 444. Wow. Okay. Nice. கீர்த்தி அவங்களுடைய மொபைல் நம்பர் 929. வாவ், சூப்பர். 4 நம்பர் எழுதி இருக்காரு சார். நான் தான் ஃபுல் நம்பர் போட்டுக்கு தயார். அப்ப ஃபர்ஸ்ட் 6 கெஸ் பண்ணி நிகழ்ச்சி விட்டு போகும்போது அந்த ஃபுல் நம்பர் கொடுத்துட்டு போங்க. ஓகே. ஓகே. ரெண்டு பேருடைய ஃபேவரட் ஃபுட், அதாவது கீர்த்தியோட ஃபேவரட் உணவு சார் எழுத போறீங்க, சாரோட ஃபேவரட் டிஷ் நீங்க எழுத போறீங்க. ஃபேவரட் ஃபுட் என்ன? அத ஏதாவது ஒரு கேட்டகரி எழுதிங்கல. ஃப்ரூட் மாதிரி எடுத்துக்கலாமா? அவங்க எழுதிட்டாங்க. ஓகே. ஆ சார், நீங்க சொல்லுங்க உங்களுடைய ஃபேவரட் ஃபுட் என்ன? கோவா. கோவா ஃப்ரூட்.
ஃப்ரூட் திரும்புங்க அப்பா பப்பாளி சோ ஃபர்ஸ்ட் கேள்வி தப்பா சொல்லுங்க பப்பா பப்பாளி இல்லையா பப்பாளியும் இதுவும் தான் கொய்யா பப்பாளி ரெண்டுமே சரி உங்களுடைய ஃபேவரட் ஃப்ரூட் என்ன ஃப்ரூட் மாம்பழம் சார் திரும்புங்க ஆன்சர் திரும்புங்க ஓகே சோ ரெண்டு பேருமே தவறான விடை தான் கொடுத்திருக்காங்க சோ இதுக்காக ரெண்டு பேருமே ஒரு டேர் இருக்குது அது என்னங்கறத நாங்க அப்புறமா சொல்றோம் நீங்க அதை பண்றீங்க ஓகே அடுத்த கேள்விக்கு நம்ம அப்படியே சீதாடலாம் உங்களுடைய ஸ்லிப்பர் சைஸ் என்ன சோ சார் உங்களுடைய ஸ்லிப்பர் சைஸ் என்ன நாங்க தெரிஞ்சுக்கலாம் அது பிராண்ட் வைஸ் மாறும் 6 and half or 7 அவங்களுக்கு அம்மா ஆக்சுவலி கரெக்ட்டா ஆமா 6 and half சார் உடையது சொல்லுங்கப்பா 10 and half அப்பா 11 லோக்கல் 11 இல்ல யூரோப்பியன் சைஸ் 10 and half இன் லோக்கல் 11 சரி ஓகே குட் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கீர்த்தி அவங்க அப்பா பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் பட் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு வந்து தவறாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஒரு டேர் இருக்குது அது நான் என்ன அப்படிங்கிறத அப்புறமா சொல்கிறேன் ஸோ அதுக்கு மேலே இந்த ப்ராப்பர்ட்டியை கிளியர் பண்ணிடலாம் பாய்ஸ் ஐ கிளியர் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சார் அருண் பாண்டியன் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே எங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வர இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த பேர் தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள நட்பு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நட்பு அதை பற்றி நீங்களே சொல்லுங்கள் சார் உண்மையிலே அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் நீங்கள் பார்க்கவே முடியாது ஒரு கேரிங் பர்சன் அவரை மாதிரி ஆளே இல்லை ஸோ இத்தனைக்கும் எனக்கு கருத்து வேறுபாடு வந்துச்சு வேற இடத்துக்கு போனேன் ஆனால் ஒரு வாட்டி கூட அவரை பற்றி நான் தப்பாக பேசினது கிடையாது ஒரு வாட்டி கூட ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் எனக்கு தான் ஃபோன் அடிப்பார் வண்டி அப்படிம்பார் என்ன சார் அப்படின்னா என்ன நீ எனக்கு இது புரிய மாட்டேங்க அப்படிம்பார் திடீர்னு ஸோ எந்த விஷயம் அவருக்கு ஓவர்சீஸில் வேணும் அது எல்லாமே எனக்கு தான் அடிப்பார் ஸோ இன்றைக்கி அவருக்கு உடம்பு இதெல்லாம் சரியில்லாத பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது தரோ ஜென்டில்மேன் ஸோ அவரை பற்றி பேசணுன்னா அப்படியே பேசிகிட்டே இருக்கலாம் ஏன்னா நான் ஒரு படம் தேவன் அவர் வச்சு பண்ணேன் நான் ஊமை விழிகள் பண்ணோம் தேவன் படம் பண்ணும்போது கூட நான் நேராக போய் அவர்கிட்ட சார் நான் டைரக்ட் பண்ணுறேன் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் ஏய் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படியா அப்படின்னாரு நான் கதை சொன்னேன் அதில் ஒன்றும் வேணாம் பாட்டி கதை இல்லாம் அப்படியே சொன்னார் கதை கேட்கவே இல்லை நான் எங்கே வரணும் எப்படி வரணும் அன்றைக்கி இருக்கிற அவர் ஸ்டார்டம் பொசிஷன் வாஸ் ஹையஸ்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட ஒரு கதையை பற்றி கேட்கவே இல்லை நான் என்ன பண்ண போகிறேன் எதுக்கு என்ன த கிரேட் மேன் அப்படியெல்லாம் இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யார் இருப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அது யோசித்து கூட பார்க்க முடியாது கீர்த்தி நீங்கள் சொல்லுங்கள் அப்பா கிட்ட நீங்கள் வியந்த ஒரு விஷயம்னா அது என்னவாக இருக்கும் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அது அதை அவாய்ட் பண்ணி அது கிட்ட போகாமல் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஹில் ஃபேஸ் இட் ஹெட் ஆன் ஸோ அது ஒரு பெரிய லேர்னிங் எனக்கு நான் பார்த்து கற்றுக்கிட்டது எதுனாலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அண்ட் ஹீ இஸ் ஆல்வேஸ் கெப்ட் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பிளான் பி சி டி ஜெட் வரைக்கும் இருக்கும் பிளான் ஜெட் வரைக்கும் அப்பா வச்சிருப்பாரு ஏபிசிடி நிஜமானே சொல்கிறேன் ஒன்று இல்லைன்னா இன்னொன்று ஒன்று இல்லைன்னா இன்னொன்று அது நடக்காமல் இருக்கக்கூடாது ஹீ இஸ் ஆல்வேஸ் காட் பிளான்ஸ் ஃபார் இட் ஓகே ஸோ குறிப்பாக இந்த திரைப்படத்துலையும் நிறைய பிளான்ஸ்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுது அன்பிர்கினியால் இந்த திரைப்படத்தில் அண்ட் நடிக்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு காட்சி இந்த திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த காட்சியாக இருந்தது சிகரெட் விட்டுட்டேன் இந்த படத்துக்காக திருப்பி சிகரெட் குடிக்க வேண்டியதாக இருந்துச்சு ஓகே ஸோ நிறைய குடிச்சிட்டேன் அதை அந்த கடைசி சீனில் சிகரெட் போட வேண்டியது ஒரு சத்தியம் வாங்கியிருப்பான் பொண்ணு அதோடு நிறுத்தினது தான் படத்தில் மட்டும் இல்லை லைஃப்லையும் அப்படியே நிறுத்திட்டேன் சூப்பர் அண்ட் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது இப்போ வந்து சில உண்மைகள் அப்படின்னு நாங்கள் வெளியில் எடுத்து கொண்டு வர போகிறோம் ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ நாங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் நீங்கள் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லுவோம் தனித்தனியாக தான் கேட்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீர்த்தி கிட்ட தான் கேட்க போகிறோம் கீர்த்தி அவங்க அப்பா வச்சு நீங்கள் சொல்ல போகிறீங்க அதான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமே ஓகே ஓகே அப்பா உடைய பேக்கெட்லேருந்து அவருக்கே தெரியாமல் திருடியிருக்கீங்களா நோ கேட்டே எடுத்துக்கோ இல்லை ஆக்சுவலி கேட்காம கொடுத்துருக்காரு ஓ எனக்கு தெரிஞ்சு அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பேக்கெட்டே இல்லாமல் சட்டம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ஓகே அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு தெரியாமல் கட்டடிச்சு படத்துக்கு போயிருக்கீங்களா ஆ அது பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு அப்பா கிட்டே சொல்லியிருக்கேன் அப்பா
ஏன்னா அப்பா நிறைய பண்ணியிருக்காரு வாலிப வயசுல, அதனால நான் பண்ணதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. ஓகே, பட் யா, அப்படி என்ன படத்துக்கு போனீங்க கட்டடிச்சுட்டு? நிறைய போயிருக்கேங்க, அந்த மாதிரி பாய்ஸ் போனேன், பருத்தி வீரன். ஓகே, அண்ட் அப்பாவுக்கு தெரியாம நீங்க சொன்ன மிகப்பெரிய பொய், இந்த பொய் சொல்ற விஷயம் வந்து பிடிக்காது. ஸோ சொல்லியிருக்கீங்களா இல்லையா? இல்லைங்க, ஸ்கூல் டைம்ல சும்மா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட என்ன 4th 5th ஸ்டாண்டர்ட்ல வந்து கண்டதையும் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ திடீர்னு எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா இருக்கு இப்படின்னு போய் சொல்லியிருக்கேன். ஆனா நான் தான் கடைசி போறேன் பொண்ணு. ஸ்கூல்ல உங்களை பத்தி போய் சொல்லியிருக்காங்க? இல்ல, நான் சொல்லியிருக்கேன். எங்க வீட்டுல இன்னொரு குழந்தை இருக்கு என்னை விட யங்கரா. ஏன்னா எல்லாருக்கும் வந்து தங்கச்சி தம்பி எல்லாம் இருக்கும், எனக்கும் அந்த ஆசை இருந்தது. எனக்கு மட்டும் ஏன் இல்ல, ரெண்டு அக்கா எனக்கு, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு குடிப்பாங்க, என்ன தனியா விட்டுருவாங்க. நானும் எனக்கும் வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்கு, தங்கச்சி அப்படின்னு எல்லாம் வீட்டுல தெரியுமா? நீங்க இப்படி சொல்றது, அது எப்படி தெரிய வந்தது? இப்ப தெரிய வந்துச்சு. இல்ல, எப்படி தெரிய வந்ததுன்னா, எங்க அம்மா ஒரு தடவை ஸ்கூலுக்கு வந்தாங்க. ஸோ டீச்சர் வந்து, என் கிளாஸ் டீச்சர் வந்து அம்மா கிட்ட கங்க்ராச்சுலேஷன்ஸுங்க அப்படின்னு. எங்க அம்மா எதுக்கு அப்படின்னா, இல்ல இன்னொரு கேர்ள் பேபின்னு. ஐயோ, இல்ல நான் அப்படிதான் தெரிய வந்தது. ஒரு பொய்யால போர்க்களமே நடந்து. ஆமா, அந்த மாதிரிதான் போய். ஓகே ஓகே, இந்த அப்பாவுக்கு தெரியாம வீட்டுல ஏதாச்சும் ஒரு பொருளை போட்டு உடைச்சிருக்கீங்களா? அதை உடைச்சிட்டு அவருக்கு தெரியாம எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்ல. இல்ல, ஜெனரலி இதெல்லாம் பண்றது எல்லாரும் வீட்லயுமே. அதனால நான் சொல்லிடுவேன், வீட்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன சத்தம் இது? ஓ, உடைஞ்சிச்சு. ஓ, கேன் யூ ரிபீட் இட் அகைன் அப்படின்னு நான் போய் அப்படிதான் அப்பா சொல்லுவாரு. கீர்த்தி பாண்டியன் அவர்களுடைய செஷன் முடிஞ்சது. அடுத்து வந்து சார் நீங்க உங்களுடைய செஷன் ஆரம்பிக்க போது, இப்போ கீர்த்திக்கு தெரியாம இன்னொரு பொண்ணு, அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்திருக்கீங்களா? முன்னாலே சொல்லிடுவேன், இது அவளுக்கு தான், யாரும் தொட்டுறாதீங்க. சோ அது யாருக்கும் அந்த இதுவே கிடையாது. வெளியில யாருக்கும் கொடுத்ததா சொன்னீங்களே, யாரு கேட்டாலும் எது வேணாலும் கொடுத்துருவேன். அப்படியா? ஆமா. போன் வேணும் பாக்குறீங்களா? இல்ல இல்ல. ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப சில், கூல், ஃப்ரெண்ட்லி ஃபாதர் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் எப்போது கீர்த்தி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கு பயங்கரமாக கோவப்பட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கு இந்த அட்வைஸே பிடிக்காது. யாருக்கும் எந்த அட்வைஸே பண்ணுறதில்ல. அவங்க வந்து சஜஷன் கேட்டால் சொல்கிறது, இது பண்ணால் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்லைப்பா அப்படின்னா பண்ணிட்டு போ. அதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சால்வ் எப்படி பண்ணணும்னு யோசிப்பேன், அவ்வளோதான். கை குழந்தை இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய பொறுப்பு. ஒன்ஸ் தே பிகம் 16, 17, ஏன்னா இதெல்லாம் விழுந்து தான் கற்றுக்கணுன்னா அது விழுந்து தான் தீரணும். கால் உடஞ்சா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு திருப்பி ரைட் அடுத்த வாட்டி விழ மாட்டாங்களே. இப்போ அவள் பைக் வாங்கிட்டு பைக் ஓட்டுறான், புல்லட்டு. புல்லட்டு வரும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நானும் போனேன். ஓட்டிட்டு ரவுண்டு அடிச்சுட்டு வரும்போது கால் பொத்துச்சு, இப்போ சைலன்சர். இப்போ கற்றுக்குவோம், இப்போ அது கால் பர்ன் ஆகாது. ஓகே, ஸோ அது ஃப்ரீயாக விட்டோம்னா எல்லாம் பிள்ளைகளு தானாக வளர்ந்துடும். ஒன்று தானாக வளரும், ரெண்டாவது நம்மளை பார்த்து வளரும். இந்த அட்வைஸ்னு பேரில் கொள்கிற பேரண்ட்ட ஜாக்கிரதையாக இருங்க, தயவுசெய்து யாருக்கும் அட்வைஸ் பண்ணாது. ரொம்ப பட்டுட்டீங்க பாருங்க, அப்படியே தமிழ்நாட்டுல இருந்து வர எல்லா பசங்களோட கை தட்டுங்க. ஓகே, அடுத்து வந்து கீர்த்திக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது கேட்டிருப்பாங்க, இது கண்டிப்பா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா அடுத்த வாரம் அடுத்த மாசம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கீங்களா? எனக்கு மூணு பொண்ணுங்க, மூணு பொண்ணுலயும் யாருமே எனக்கு இது கண்டிப்பா வாங்கி கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. சி, ஒன்று அவங்க நினைக்கிறது முன்னால நான் வாங்கிடுவேன். இல்லை இல்லை, இவ அப்பாவால் இது வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்காம இருப்பாங்க. டிமாண்ட் எல்லாமே வைஃப் சைடு தான், அதுதான் நிறைய வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். மீதி இவங்களுக்கெல்லாம் நான் வேண்டாம்னு சொல்லுறதே இல்லை, ஏன்னா தே லேர்ன் ஃப்ரம் மீ. ஓகே,
அதனால் ஐ டோன்ட் ஹாவ் எனி அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. சூப்பர் சார், நைஸ். அருண் பாண்டியன் சார் அண்ட் கீர்த்தி பாண்டியன் மேம், எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சூப்பரான கிஃப்ட் ஆம்பர் உங்களுக்காக. Thank you so much. மற்றும் கீர்த்தி பாண்டியன் அவர்கள் வந்து நிறைய கலகலப்பான விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துட்டாங்க. பாத்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வணக்கம் தமிழா எபிசோட்ல வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Azhar and Poojitha. இது வணக்கம் தமிழ்.